பார்க்க போறது இரண்டாம் வகுப்பு தமிழ். இரண்டாம் வகுப்பு தமிழை வந்து நம்ம சென்ற வாரம் பேசாத சொல்லாதே சொல்லாதே அப்படிங்கிற பாடல் பார்த்தோம். இப்ப பார்க்க போறது வந்து பேசாததை பேசினான். பேசாதவை பேசினான்ங்கிற தலைப்புல வந்து ஒரு மல்லிங்கிற பொண்ணு வந்து ஒரு பூங்காவுக்கு வரா. பூங்காவுக்கு போய் அவன் என்ன பண்றானா, ஒரு பூக்களை பார்க்கறான். பூக்களை பார்த்து பூக்களை வந்து பறிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்து அங்கே எழுதியிருப்பாங்க. அதை பார்த்தவொன்னே அவன் என்ன செய்யல, பூக்களை வந்து பறிக்கலை. திரும்ப பூங்காவில் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம், ஊஞ்சலுக்கு ஊஞ்சல் இருக்கும், அந்த ஊஞ்சலில் போய் என்ன பண்ணுறானா ஆடுறான். ஊஞ்சலில் ஆடி இருக்கும்போது திரும்ப மற்ற பசங்க வர்றாங்க. மற்ற பசங்க வரும்போது அவன் என்ன பண்ணுறானா, ஊஞ்சல் விட்டு இறங்கிடுறான். இதில் வந்து என்ன தெரியுதா, மற்றவருக்கும் இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இறங்கிடுறான். திரும்ப பூங்காவில் உட்காந்து சாப்பிடும்போது மேசையில் உட்காந்து உணவு வந்து வீணாக்காமல் என்ன சொல்கிறானா சாப்பிட்றான். இந்த மாதிரி இது இருக்கும்போது திடீர் அவங்க அம்மா என்ன செய்கிறாங்கன்னா அவளை தட்டி எழுப்புறாங்க. அப்போ தான் அவனுக்கு தெரியுது நம்ம வந்து காண்பது கனவு இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பூங்காவுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பூங்காவுக்கு அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே வந்து சில இங்கே வந்து பார்க்குற பார்க்கறோம் பேசாதவை பேசினான் அப்படிங்கிறது வந்து பேசாதவை பேசினான். இதுதான் மல்லி. இந்த மல்லிங்கிற பொண்ணு பூங்காவுக்கு போகிறா. பூங்காவில் போய் என்ன பண்ணுறான்னா பூங்காவுக்கு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டா திரும்ப பூக்களை பார்க்குறான். பூக்கள்லாம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூக்களை பறிக்காதீர் அப்படிங்கிறத பார்த்தவொன்னே அவன் என்ன பண்ணுறான்னா பூக்களை பறிக்கல. திரும்ப ஊஞ்சல், ஊஞ்சலில் ஆட போகிறான். ஊஞ்சலில் ஆட போகும்போது மற்ற பசங்களும் நிற்கும்போது அவன் என்ன செய்கிறான், ஊஞ்சலை விட்டு இறங்கி இறங்கிடுறான். இறங்கினா அப்போலேருந்து என்ன தெரியுதுனா இது ஒரு நல்ல பண்பு, மற்றவருக்கும் என்ன பண்ணணும் வாய்ப்பு அளிக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கடுத்து பாருங்கள், உணவை வந்து சாப்பிட போகிறான். உணவை சாப்பிட்ற இடத்துல உணவை வீணாக்காதீர் அப்படிங்கிற தலைவர் பார்க்குறான். கீழே இறைக்காமல் சாப்பிடணும் அப்படிங்கிறத பண்பை தெரிஞ்சுக்கிறா. அதோட கீழே வந்து நம்ம உணவு வந்து வீணாக்கி சாப்பிட்டோம்னா ஈக்கள் என்ன செய்யும், முயக்கும். அதோட பத்திரும்ப என்ன பண்ணுறோன்னா சாப்பிட்ட அந்த குப்பை இதுவங்களை வந்து ஒரு இதில் டஸ்ட்பினில் போட வர்றா. நல்லா எழுதிருப்பாருங்கோ, குப்பையை குப்பை தொட்டியில் போடுவீர் அப்படிங்கிற இதை பார்த்தோன்னே அந்த டஸ்ட்பினில் போடுறா. திரும்ப கை கழுவுறதுக்காக வர்றா. கையை கழுவ வரும்போது அந்த குடிநீர் குழாயிலேருந்து நீர் வந்து திறந்த மாதிரியே இருக்குது. உடனே அவன் என்ன பண்ணுறானா அந்த குடிநீரை வந்து குழாயை வந்து நல்லா மூடி விட்டுறான். இதுலேருந்து என்ன தெரியும்னா தண்ணீரை நம்ம என்ன செய்யக்கூடாது, வீணாக்கக்கூடாது. திரும்ப அவ இதை விட்டு வெளியே வந்துடுறா. அவளுக்கே வியப்பாக இருக்குது. திரும்பத்தான் அவன் நினைக்கிறான் அவன் பார்த்தது கனவு. தான் அம்மா என்ன செய்யலான்னா அவளை எழுப்புறா. அப்போ தான் நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறா. இப்போ பாருங்கள் பயிற்சி. இந்த பயிற்சியில் வந்து படித்து பழகுக, படித்து பழகுக. பாருங்கள் அந்த பலகையில் இருந்த எல்லாத்தையுமே இங்கே வந்து வாக்கியமாக கொண்டிருக்காங்கோ. பூக்களை பறிக்காதீர், பூக்களை நம்ம என்ன செய்யக்கூடாது பறிக்கக்கூடாது. அதுக்கடுத்து பாருங்கள், மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர், மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர். உணவை வீணாக்காதீர், உணவை வீணாக்காதீர். குப்பையை தொட்டியில் போடுவீர், குப்பையை தொட்டியில் போ. தண்ணீரை வீணாக்காதீர், தண்ணீரை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா வீணாக்கவே கூடாது. அதுக்கடுத்து பாருங்கள், இதை என்ன செய்யணும், நீங்கள் படித்து பழகுங்க, படிக்கணும். நல்ல அழகாக என்ன செய்யலாம் எழுத்து போட்டு படிக்கணும். எழுதி பழகுங்க, எழுதி பழகுனா அதில் உள்ள சின்ன சின்ன வார்த்தைகளை வந்து இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்க. பூங்கா, கனவு, பூக்கள், குடிநீர், ஊஞ்சல், குப்பை தொட்டி. அதுக்கடுத்து பாருங்க, பொருத்தமான குறியீடு சொல்லிக்கிறாங்க.
அதில் பாருங்க சரியாக தவறாங்கிறத நீங்களே அந்த கதைகளும் செஞ்சு தரலாம். மல்லி சென்ற இடம் கடற்கரை. மல்லி எங்கே போனானா? பூங்காக்கு போனான். அப்போ இது என்னது? தவறு. செகண்ட் பாருங்க, மல்லி கண்டது கனவு. முதல் வந்து மல்லி கனவு தான் கண்டா, அப்போ இது சரி. மூன்றாவது, மல்லி பூங்காவில் பூக்களை பறித்தாள். மல்லி பூங்காவில் என்ன செஞ்சால்? பூக்களை பறிக்கலை. அப்போ இது தவறு. நாலாவது, மல்லி தண்ணீர் வீணாகாமல் தடுத்தாள். அவள் என்ன செஞ்சானா? அந்த பைப்பை வந்து மூடிட்டா, அதனால் இது சரி. ஐந்து, மல்லியை எழுப்பியவர் அப்பா. மல்லியை யார் எழுப்பினா? அம்மாவே எழுப்பினாங்க. அப்போ இது தவறு. பொறுத்துக பாருங்க, பூங்கா, ஊஞ்சல், தண்ணீர் குழாய், குப்பை தொட்டி, உணவு மேசை. இந்த பக்கம் பாருங்க, குப்பையை தொட்டியில் போடவும், பூக்களை பறிக்காதீர், உணவை வீணாக்காதீர், மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர், தண்ணீரை வீணாக்காதீர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதோட இதை நம்ம என்ன செய்யலாம்? பொருத்தலாம். பூக்களை பறிக்காதீர், ஊஞ்சல், மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர், தண்ணீர் குழாய், தண்ணீரை வீணாக்காதீர், குப்பையை தொட்டியில் போடவும், உணவு மேசை, உணவை வீணாக்காதீர். அப்படிங்கிறத என்ன செய்யலாம்? நீங்கள் வீட்டில் வச்சு இந்த பயிற்சி என்ன செய்யணும்? படிக்கணும், அதோட எழுதுங்கோ. இது வாய்மொழியாக விடை தருக, விடை எழுதுக. இந்த ரெண்டு இதையும், இந்த ரெண்டு பயிற்சியையும் வீட்டில் அம்மாட்ட நீங்கள் கேட்டு எழுதலாம். மல்லி பூங்காவில் என்னென்ன செய்தால்? இக்கதையிலிருந்து நீ அறிந்தவற்றை கூறுக. மல்லியின் எந்த செயல் உனக்கு பிடித்திருக்கிறது? அதோட விடை எழுதுக. இவர் உணவை கீழே இறக்கக்கூடாது. ஏன் உணவையும் கீழே இறக்கக்கூடாது? உணவை கீழே இறைச்சோம்னா அதில் என்ன பண்ணால்? ஈக்கள் மிக்கும். அதோட உணவை வந்து நம்ம கீழே இறைச்சி சாப்பிடக்கூடாது. பூங்காவில் எழுதப்பட்டிருந்த ஏதேனும் இரண்டு அறிவிப்பு. இந்த நம்ம ஒரு அஞ்சு அறிவிப்பு அடித்தோம். அந்த அறிவிப்பில் ரெண்டு உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு என்ன செய்யலாம்? வீட்டு பயிற்சியாக நீங்கள் பண்ணலாம். ஓகே குழந்தைகளே, ஆறு வாரம் பச்சாந்து. தேங்க்யூ. எத்தனை சொல்லலாம்?